செந்தூர்பாளையம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா பெரியவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நம்ம டீம் பாருங்கள் நன்றி. அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ்ஸு ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, படத்துக்கு, ஆடியன்ஸுக்கு மதியில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு, நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் எங்களோட வெற்றியே. ஸோ உங்களுக்கு கூட வெல்கம் அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த தண்டுபாளையம் அப்படிங்கிறது ஒரு சென்சேஷனல் பேர், என்டையர் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டுருக்கிற பேர் இது. நீங்கள் இன்றைக்குமே கூகுளில் போய் நீங்கள் தண்டுபாளையம் அடிச்சிங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியே ஓப்பன் ஆகும். அது ஒரு க்ரைம் ஹிஸ்ட்ரி. அது எந்த அளவுக்கு ஒரு க்ரைம் ஹிஸ்ட்ரினா, ஏஷியாலேயே ரெண்டாவது க்ரைம் இது. அது அவ்வளோ பெரிய க்ரைமு ஏஷியாலேயே. ஆனால் இந்த வந்து பண்ண வந்து பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், எஜுகேட்டர்ஸ் ஆகட்டும், இவங்கள்ட்ட கிடையாது. ஆர்டினரி பீப்புள், ஒன்று வெறும் வயிற்றுக்காக இதுக்காக சாப்பிட்டு வளர்ட்டுருக்கிற ஆர்டினரி பீப்புள் ஏஷியாலேயே நம்பர் ரெண்டாம் பிளேஸில் இருக்கிற க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கர்நாடகாவே 10 வருஷம் ஆடி ஆடுன்னு ஆடி முடிச்சுட்டாங்க. எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எதோ படித்து எதோ பண்ணி ஃபைனலில் அந்த அட்டெம்ப்டை பண்ணாங்க, நான் பிடிச்சாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 50% தான் சக்ஸஸ்ஸு. அதில் உள்ளே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரைமை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் தண்டுபாளையம். இதில் என்ன முக்கியமாக எதுனா, ஒரு க்ரைம் படம் நீங்கள் இதனால் மட்டும் எத்தனையோ க்ரைம் படம் பார்த்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் நானும் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்குறீங்க, எல்லாரும் பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு சின்ன சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு க்ரைம் படத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்தா, இப்போ ட்ரெய்லர் பார்த்ததே உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு சின்ன ஒரு இதை இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சாமானியமான படம் கிடையாதுன்ட்டு. அது உண்மை. படத்தோட கண்டென்ட் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், இதனால மட்டும் நீங்கள் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து படம் இல்லை. இது வந்து நீங்கள் சும்மா உட்காந்து பார்த்து ஓ இது படம் நல்லா இருக்குது அப்படின்னு கிளாஸ் அடிக்கிறது இல்லை. நீ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அது க்ரைம் படங்கிற உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வந்திருக்கிற படம் இது தண்டுபாளையம். இது எதுக்கு, இந்த க்ரைம் படம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ 10 லாங்குவேஜில் எதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க, என்ன தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன கொஷன் கேட்கலாம். அது ஒரு ஆன்சர் இருக்குது. ஏன்னா ஒரு க்ரைம் என்டர்டெயின்மெண்ட், நம்ம ரெகுலராக காமெடி, ஆக்ஷனு, இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லா படம் பார்க்குறோம். எப்போ ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து போனால் தான் ஒரு ஊர்கா மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்போ. அந்த மாதிரி ஒரு ஊர்கா தான் தண்டுபாளையம் 4, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதில் என்னென்னா, வந்தமா, காசு கொடுத்தோமா, படத்தை பார்த்தோமா, வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் வருவீங்க, காசு கொடுப்பீங்க, படம் பார்க்குவீங்க, ஆனால் வெளியே போகும்போது ஒரு டென்ஷனோட தான் வெளியே போவீங்க. அது என்ன டென்ஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எதனா ஒரு லேடிஸ் வந்துருச்சா படம், அது யாரும் இருக்கட்டும், ஒரு லேடி வந்து படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வர நெக்ஸ்ட் செகண்ட் தாட்டை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, ஒரு பொண்ணு வந்து கதவு தட்டும், அது இன்னொருத்தர் ஓப்பன் பண்ணுவாங்க, குடிக்கிற தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, இரு அப்படின்ட்டு அப்படியே போவாங்க. அந்த ஜஸ்ட் அந்த இது டோரை லாக் பண்ணிட்டு போயிருந்தா அந்த பொண்ணு சேஃபு. ஆனால் டோர் லாக் பண்ணாத நல்லா சரி ஒரு நிமிஷம் இருமா தண்ணி எட்டு வர அப்படின்னு போனதுமே மர்டர் அட்டெம்ப்ட்டு, ரேப் அட்டெம்ப்ட், சின்ன ஒரு நெக்லிஜென்ஸு. அந்த மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸு எத்தனையோ உயிருங்களை எடுத்துருக்குது. நேற்று இன்றைக்கி இந்த ஆந்திராவில் ஒரு சென்சேஷனல் ஒரு இது இருக்குது. என்னென்னா, நைட்டு 9:25 அந்த வந்து என்ன, இந்த மாட்டு வைத்தியர் ஒரு பொண்ணு 29 இயர்ஸ் ஓல்டு, அது ஹைதராபாத்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே ஒரு இதில் வந்து 9:30 மட்டும் வேலை பார்த்துட்டு, 8:45 மட்டும் வேலை பார்த்துட்டு ஒன் டூவில் வந்துருக்குது. வந்தவங்க வண்டி பஞ்சர் அந்தமே டென்ஷனோட தங்கச்சிக்கு ஃபோன் போட்டுருக்குது, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, இங்கே பார்த்து ஏதோ லாரி டிரைவர்ஸ் யாரோ இருக்கிறாங்க, யாரோ போயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த தங்கச்சிக்கு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுருது, வாய்ஸ் கேட்டுருது, ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்குன்ட்டு. பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்து அங்கே நிற்காத வந்து வேறு பார்க்குற நாங்கள் தங்கச்சி ஏதோ சார் சொல்லுவோம், அவ்வளோதான் சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். பார்த்தா காலையில் பிரிட்ஜு கீழே அந்த பொண்ணு வந்து ஒரு சவமாக இருக்குது, யாரும் பர்ன் பண்ணி பொசிஷனில் போட்டிருக்காங்க. இதில் நம்ம யோசிக்க வேண்டியது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, அவங்க க்ரைம் பண்ணவங்களான சரி நான் சொல்கிறத, அவங்களுக்கு என்ன தண்டனை தண்டனை ஆகணும், ஆனால் நாம் திங்க் பண்ணணும் இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர்ஸு ஒரு யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக வண்டி வர டூ வீலர் வர்றதுன்னா எவ்வளோ மட்டும் சேஃப் இந்த டைமில். யாரோ அண்ணனோ தம்பியோ அப்பனோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருந்தா,
இல்லை அந்த இந்த வேலையை நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி, இல்லை நான் ஒண்டியே போகணும் இல்லாமல் இதாக இருக்கும், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சீக்கிரம் வந்திருந்தா அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கும். அந்த இதாக இருந்திருக்காங்க. அந்த கண்டென்ட் தான் படம். நம்ம படத்தில் வந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் ஃபீல் ஆகும், நம்ம எவ்வளோ செக்யூராக இருக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு நாம் ஆம்பளைங்களுக்கு என்னென்ன நாம் பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி நம்மளுக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு போயிடுறாங்க காலேஜுக்கு, எங்கே காலேஜ் எங்கே இருக்குது, வீட்டு எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு வரணும், ஏன் என்ன வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு டென்ஷன், நம்மளுக்கு ஒரு ஃபாலோஅப் இருக்கும். அப்படி வந்தால் தான் ஒரு எல்லா பக்கம் கடவுளில் வர முடியாது, எல்லா பக்கம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நம்ம இதில் நம்ம இருக்கணும். அதே மீறி என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நம்ம அதுக்கு அவகாசம் பண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த கண்டென்ட் தான் படம். இந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் வீட்டுக்கு கிரில் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் கேட்டு இது பூட்டு போட்டுச்சுருக்காங்க, எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்கிறாங்க, அது எனக்கு ஒரு ஒரு ஹாப்பியான ஃபீல் ஆகிறாங்க. ஒரு க்ரைம் படத்தில் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, பேரண்ட்ஸ் ஆகிட்டு அவங்க வீட்டில் போய் இவங்களாட்டி எல்லாம் அலர்ட்றாங்கட்டு. அந்த படம் இன்றைக்கி க்ரைமுங்கிறது என்ன எங்கே வேணாலும் வரலாம், நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் கூட ஏதோ வேறு ரூபத்தில் வரலாம், ஆனால் அது ஆகக்கூடாது. கண்டிப்பாக அந்த தண்டுப்பாளையம் படம் பார்த்து அது ஆகாது. ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டோட படம் வெளியே வந்திருக்கிறோம். இதில் வந்து இன்னொன்று வந்து நான் ரொம்ப பெருசாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா சுமன் ரங்கநாத் மேடமுக்கு. நான் ஒரு 10 தடவை சொல்லிட்டேன் எல்லாம் ப்ரெஸ் மீட்டில், மேடம் இல்லைன்னா அந்த படம் அந்த பிளேஸில் வேறு யாராக இருந்தால் கூட அந்த படம் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனு. நாங்கள் பாவகடான்ட்டு ஒரு ஏரியா, நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் வெயில் பார்த்துருக்குறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பாவகடாங்கிறதுல ஒரு சோலார் சிஸ்டம் போட்டுக்கிறோம் கர்நாடகாவில், ஏசியாலே பெரிய சோலார் இது ப்ராஜெக்ட்டு அப்படின்னு நாங்கள் எவ்வளோ வெயில் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம படம் கிளைமேக்ஸால் அங்கே தான் போவோம், 15 நாள் இது ஷூட்டிங்கு. இவங்க என்ன கலர் இருக்கிறாங்க, இந்த நம்ம மீன் இருக்குல்ல ஃபிஷ்ஷு, அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து எப்படி இருக்கும் அப்படியாரு நாங்கள் மேடம். அவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே டீம் அப்படியே இருந்தோம். அப்படி அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு டெடிக்கேட்டடாக டெடிக்கேஷனோட படம் கம்ப்ளீட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நிறையா இப்போ அதெல்லாம் டெடிக்கேஷன் பண்ணி மேடம் படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்பவுமே ஒரு தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் மேடமுக்கு. அதே மாதிரி இயக்குனர் டைரக்டர் கேடி நாயக் அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால அவர் வர முடியல. ரொம்ப நல்லா படம் டைரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் அவ்வளோதான், ஆனந்த் ராஜா விக்ரம் ரொம்ப நல்லா மியூசிக் நல்ல ரீரெக்கார்டிங்கில் எக்ஸ்ட்ராஆர்டினியாக இருக்குது. படம் அவுட் அண்ட் அவுட்டு ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம், நல்ல ஒரு எத்திக்ஸோடு இருக்கிற படம். நீங்கள் எல்லாம் தயவுசெய்து இந்த படத்துக்கு என்கரேஜ் பண்ணணும், படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு உங்கள் நேரத்தை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மரியாதைக்குரிய பத்திரிகை என்பவர்களே, இணையதள தோழர்களே, தொலைக்காட்சி சம்பவங்களே, உள்ள அனைவருக்கும் நல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் பிஆர் யூனியனோட தலைவர் விஜயமுரளி அவர்களே, ஹீரோ அண்ட் டைரக்டர் தருண் கோபி சார் அவர்களே, எங்கள் ஏபிஎம்மின் மாணவர்கள் காவல் அதில் தான் எனக்கு பழக்கம் தான், மாணவர்கள் படத்தோட கதாநாயகி சுமார் ரகநாத் அவர்களே, இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எங்கள் சொர்க்கோ, அப்புறம் இந்த படத்தோட வசனகர்த்தா கிருஷ்ணமூர்த்தி, அவர் மட்டும் விட்டுட்டு எல்லோரும் மேடையில் கூப்பிட்டுருந்தாங்க. அதான் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க படத்தோட தமிழ் வசனமே அவர் தான், அவரை கூப்பிடாமல் விட்டிங்களே அப்படின்னு. அவர் நிறைய படங்களுக்கு இருக்கார், நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு, இவங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, அவரை கூப்பிட்டு அப்படியே அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் சொன்னால் 10 மொழியிலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி 10 ஊரையும் மிரட்டுறது தான் அந்த படம், திகில் படம். இந்த படத்தோட முதல் பாகம் டேலண்ட் அக்னி சொல்லிக்கிட்டாங்க, இதே நேமில் வந்தது, அப்போவே பெரிய மிரட்டலாக இருந்தது இந்த படம், பெரிய அளவுக்கு இங்கே பரபரப்பாக பேசப்பட்ட படம் தான் அந்த படம். திரும்ப அதே பேரில் தான் வந்திருக்கு, பேர் மாற்றாமல் வந்திருக்குல்ல, அது கரிமேடா, ஆனால் இதே தான் பேஸ், இதே கதை தான், இதே கொடூரமாக இருக்கும், இதே திகிலாக இருக்கும், இதே பயங்கரமாக இருக்கும். பல ஊரில் நடந்த சம்பவம் மாதிரி தான் அந்த ஊரில் நடந்திருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு, உண்மையிலே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, திகிலாக இருக்குது. இன்றைக்கி எந்த வகையிலுமே ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு ஊரில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தானா உண்மையிலே பயந்து விடுவாங்க உங்களுக்கு, அந்தளவுக்கு ஒரு திகில் படமாக இருக்குது. இது உண்மையிலேயே படம் வந்து பணம் எடுக்க எடுத்தாங்களா இல்லை பயமுறுத்த கொண்டு வந்தாங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு திகிலாக இருக்குது. நல்லா வந்திருக்கு. சும்மா ரங்கநாத் மேடம் கலக்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி முதல் பாகத்தில் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க, பிரம்மாதமாக பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவல் நல்லாவே இவங்க பண்ணியிருக்காங்க, இந்த நடை ஸ்டைலு பேச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கேயே அவங்க நிறைய படம் பண்ணவங்க தானே, நம்ம சைடில் தமிழில் வந்து நல்ல ஆதரவு பெற்றவங்க, மறுபடியும் திருப்பி இந்த படம் மூலியம் வந்திருக்காங்க.
உண்மையிலே அவங்க இன்னும் நிறைய இங்கே தமிழ்லேயே மறுபடியும் அவங்க படம் பண்ணலாம், தொடர்ந்து படம் பண்ணணும். இந்த திகில் படத்துக்கு எல்லா படத்துக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க பத்திரிகையாளர்கள், அதேமாதிரி இந்த படத்துக்கும் உங்களுடைய பேராதரவு தெரிவித்து இந்த படம் முன்னாடி எப்படி அந்த படம் பெரிய அளவுக்கு ஓடிச்சோ அதேமாதிரி இதுவும் வெற்றி வரணும். நம்மளை நம்பி இங்கே வந்திருக்காங்க இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த படக்குழுவினருக்கும் எங்கள் பிஆர்ஓ புவன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, முதல்ல மேடைக்கு வரும்போதே சொல்லி கொடுத்தாலும் சொல்லிருச்சேன், திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. சரி, தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற ரேகாவுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனிமேல் இப்படிலாம் யாரும் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு இமேஜை பார்க்காம அந்த ஆர்டிஸ்ட் சுமா ரங்கநாத்வங்க. ஸோ இங்கே வந்து நிறையா படங்கள் வந்து கிளாமராக டான்ஸ் ஆடிட்டு நல்ல ஹீரோயினாக நடிச்சுட்டு இருந்தவங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸுக்குன்னு வந்திருக்காங்க. இந்த நடிக்கிறதுக்கே முதல்ல ஒரு கட்ஸ் வேணும், அது துணிஞ்சு நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி தருண் கோபி வந்திருக்கிறாரு, கதாநாயகன் கம் இயக்குனர், நல்ல விஷயம் உள்ளவர். ஸோ அடுத்தடுத்து பெரிய வெற்றிகளை கொடுக்கற காத்துட்ருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம கவிஞர் சொர்க்கோ, இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகாரங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து புது டீம் வர்றதுனால சொன்ன விஷயத்தையே சொல்கிற மாதிரி ஆயிரம் ப்ரெஸ்ஸுக்கு, அதனால் அவங்களுக்கும் வந்து சொல்லிடுறேன். சொர்க்கோவால் நிறையா நன்மை நடந்துகிட்ருக்குது. அது நடிகராக வந்து கவிஞராகி பேராசிரியராகி இப்போ வந்து நிறைய பேர் இப்போ இவரை பார்க்க நம்ம ஒரு தடவை நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிருந்தேன், உடனே மரத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீ ஒரு பாட்டு பேசிட்டு பசங்க போகிறாங்க வராங்க, ஒன்றுமே இது பண்ணல. என்னங்க ஒரு ப்ரொஃபஸரு ஒருத்தங்க கூட வணக்கம் பண்ணலையே உங்களுக்கு அப்படின்னு ஒன்று, டேய் இங்கே வாங்கடா வந்து வணக்கம் பண்ணிட்டு போங்கடான்னு சொன்னார். அப்போ ஒருத்தர் வணக்கத்தெல்லாம் வணக்கத்தலான்ட்டு போனாங்க. ஸோ வணக்கத்தை கூட கேட்டு வாங்குறாரு அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டுருக்கிறாரு இவர். இவர் மாதிரி ப்ரொஃபஸர் தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. ஏன்னா இந்த பாருங்கள், இந்த வழக்கமாக வெயில் நேரத்தில் தான் இந்த மாதிரி கோட்டெலாம் மாட்டிகிட்டு வருவார். இப்போ இந்த மலையிலையும் வந்து வந்துட்டார் இந்த படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு, அவருக்கு நன்றி. அப்புறம் நம்ம எங்கள் பிஆர் யூனியன் செயலாளர் பெருதுரசி பழனிவேல் வருவார், கரெக்டாக அவனை பேசுவார். ஏதாவது கேப்பு விட்டுட்டா எதாவது ப்ரூஃப் திருத்தும் போது பத்திரிகாரங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி கம்மா க்வெஸ்சன் மார்க் விட்டுட்டோம்னா எப்படி அதை ஃபில்லப் பண்ணுவாரோ அது மாதிரி யார் யார் விட்டு போச்சுங்கிறத கூப்பிட்டு கரெக்டாக கைட் பண்ணுவார் பிஆர்ஓக்கு. ஸோ அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிட்டார். அதே மாதிரி தென்றல் வளர்ந்தவரும் இளம் கதாநாயகி சொன்னவுடனே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்லாம் எப்பயுமே முதல்ல ஆரம்பத்தில் எல்லாமே இந்த மாதிரி வந்துடுறாங்க கூப்பிட்ட உடனே, ஆனால் அவங்களுக்கு நாலஞ்சு படங்கள் வந்து வெளியாகி ரிலீஸ் ஆகி ஓன பிறகு ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க. அது எல்லோரும் சேர்ந்து கூடி போய் சத்தியம் பண்ணிக்குவாங்களா என்னன்னு தெரியல. பத்திரிகாரங்களாம் வந்து ப்ரொமோஷனுக்கு ஆர்டிஸ்ட் வேணும் ஆர்டிஸ்ட் வேணும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தை விநியோகம் பண்ணுற பாலாஜி, படம் தயாரித்து இந்த படத்தில் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்க வெங்கட், வசனம் எழுதின கிருஷ்ணமூர்த்தி, எல்லாருக்கும் வணக்கம். அதேமாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ அபி சரவணன், இவரும் இதே மாதிரி தான் இப்போது நிறையா ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாரு, அவர் படத்துக்கும் அதே மாதிரி அவர் வளரணுங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து, நீங்கள் இதிகாச காலமாக இருந்தாலும் புராணங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எம்ஜிஆர் படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய படம் ரஜினி கமல் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வில்லன் அவங்க கொடுமைப்படுத்துவாங்க, அதை வந்து ஹீரோ சரி பண்ணுவார், மக்களை காப்பாற்றுவார் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ சமீப காலமாக கொடூரத்தை மட்டும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி வருது. இப்போ அதுக்கு தான் உதாரணம் சொன்னாங்க, ஒரு பொண்ணு இங்கே ஏற்கனவே இங்கே ஐடியில் ஒரு பொண்ணு அது மாதிரி நடந்தது, ஒரு மர்டர் நடந்தது, இப்போ நேற்று ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஸோ படங்களில் வந்து நமக்கு எது தேவையோ நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் வெறும் நல்ல விஷயமாகவே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி வந்து வில்லன்களையும் கொடூரமான சம்பவங்களையும் வந்து படங்களில் காட்டுறாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அந்த ஒரு இந்த கூகுளில் பார்த்து பார்த்து சூசைட் பண்ணுறது எப்படி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அடுத்தவங்களை கெடுக்கிறது எப்படி, ஸ்கூலில் லீவ் போகிறதுக்கு என்ன எடுக்கலாம், அதே மாதிரி ஆஃபீஸில் லீவ் போகிறதுக்கு என்ன காரணம் சொல்லணும், இப்படிங்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பழனியல் சொன்ன மாதிரி கரிமேடு படம் நாங்கள் தான் பிஆர்ஓ பண்ணோம்,
ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு அந்த படம். அந்த அந்த மாதிரி இதில் வந்து எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்த மாதிரி வந்தாங்கன்னா கதவை தட்டி யாரும் தண்ணி கேட்குறாங்க கூப்பிட்றாங்க, இம்மிடியட்டாக வந்து நீங்கள் கதவை சாத்திட்டு தான் உள்ளே போகணுமே தவிர, வந்து முதல்ல வந்து அந்த கேட்டை திறந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னா யார் வரசனும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். முதல்ல உள்ளே வந்துட்டாங்கன்னா தப்பு நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே இது கூட நேற்று போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஹைதராபாத் பொண்ணை வந்து இது பண்ண சொல்லியிருக்கிறாரு, தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு பேசின ஒரு பொண்ணு, ஏன் அதை போலீஸுக்கு சொல்லியிருக்கலாமே, ஒரு அர்ஜெண்ட் அவசர உதவி போலீஸுக்கு பண்ணியிருந்தேன், அங்கே உடனே ஸ்டெப் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு இதை படித்தவங்ககிட்டையும் இல்லையா படிக்காதவங்ககிட்டையும் இல்லைங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து என்னென்னலாம் தப்பு நடக்குங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையணும் வேண்டி ஆண்டவன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொகுப்பாளினா சச் அஸ் பிகாஸ் தட் சோமாங்க. இந்த தொகுப்பாளினி அழகாக மலையாளம் பேசுகிறார், அழகாக தமிழ் பேசுகிறார், அழகாக ஆங்கிலருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கன்னா நல்லா அருமையாக பேசுகிறாங்க. ஆனால் விஜயமுலையனுடைய மாணவி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சின்னு வந்தேன். ஏன்னா மௌனம் ரவி அவருடைய மாணவன், இந்த புவனமே கவனமாய் திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் மௌனம் ரவி வேண்டும், அந்த மௌனம் ரவியே வியந்து பார்க்க வேண்டுமென்றால் அந்த புவனன், அந்த இருக்கார் எங்கே இருக்கார் இங்கே இருக்கார் அவருக்கு அவர் ஐயப்பா சாமி, அந்த புவன் அவர்களை வாழ்த்துறேன். பெருந்துளசி பழனி அவர்கள் எப்போ பேசினாலும் ஒரு திருக்குறள் மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் நாலாக பேசினா ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஒரு 3 மணி நேரம் தான் பேசுவேன். எதுக்கு ரொம்ப நேரம் பேசணும், 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன். வீட்டுக்கு போனால் பணம் எப்போ இருந்துச்சாலும் பதாக கொண்டு போவேன். இந்த மாதிரி விஜயமுலையனை என்றைக்கு சந்திச்சனோ அன்னையிலேருந்து வீட்டுக்கு வெறுங்கையே தான் போகிறேன். ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சி என்ன கொடுக்க போகிறார், புவன் சொல்லியிருக்காப்ல நான் 10,000 தரானே, யாருக்கும் தெரியாமல் இங்கே இருக்கிறா பொக்கையெல்லாம் கிடையாது, 10,000 கொடுப்பேன். ஏன்னா அந்த அந்த கதாநாயகியுடைய கம்பீரத்தை ரொம்ப நான் வியக்கிறேன். சுமன் அழகு பாருங்க, அன்பு பண்பு கனிவு, அவங்க ரொம்ப அவ்வளோ பெரிய ஏவியத்திலே கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க, கனிவு பணிவு, ரொம்ப ஒரு துணிச்சல் தைரியம், அப்படி அந்த கஞ்சா அடித்து பார்க்குற பார்வையே பயங்கர கைத்தட்டுவாங்க போதும். அதுதான் கஞ்சா எல்லாம் குடிக்க வேணாம், அதை குடிச்சிட்டு யாரும் குடிக்க வேணாம் சொல்கிறேன். அந்த கம்பீரம் நடிப்பு தானுங்க, உலக உலக நாயகன் கோவணத்தோடு நடித்தார், நடிக்கிறது வேற. எனக்கு பார்த்தோன்னே நான் வந்து எப்படின்னா எறும்பு இறந்தால் கூட இறங்கல் கவிதை படிப்பேன். இதை பார்த்தோன்னு நெஞ்சு அடைச்சிச்சு. என் தம்பி சங்கர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காப்புல போலி என்னென்ன ஆஸ்பத்திரி சூரிய ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்களோன்னு நினச்சேன். ஒரே ரத்தக்கரை படத்தே யுத்த காண்ட ரத்தக்கரையாக இருக்கும், பட்டாரும் ஒரு பொம்பளை அண்ணன் முதுகில் அடிச்சு வெங்கட்டு அவ்வளோ அருமையாக பேசினார் அண்ணன் வெங்கட்டன். என்ன இதனுடைய செய்தி என்னன்னா, நீ விழிப்புணர்வோடு இரு. விஜயமல்லி என்ன சொன்னாப்புல நிறைய பேர் விழிப்புணர்வாக இருப்பானா, இப்போ எப்படி அடிக்கலாம்னு பட்டம் வந்தானா போச்சு, எப்படி யாரை கொல்லலாம், எப்படி இவர் கொலை பண்ணலாம், இது வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. குண்டு வைக்கிறா அந்த படத்தை எடுத்து காமிக்கிறான், குண்டு வைக்கிறது எப்படி ஒப்பான்னு பார்த்துக்கடான்னு சொன்னால் இவன் குண்டு வைக்கவே ரெடி பண்ணி போகிறான். அது மாதிரி இந்த படம் ஒரு மதில் மேல் போன மாதிரி உதவுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் தம்பி அபி வந்து நல்லா உதவுறாரு, விஜயமுல்லியனால நல்லா வெளியே தெரிஞ்சிருக்கிறேன். ஆகவே இந்த படத்தில் வந்து நான் சொல்ல வர செய்தி என்னென்னா, இந்த இரத்தக்கரை யுத்தக்கரை இருக்கிறது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுங்கிற தலைப்பு போட்டிருங்க. தயாரிப்பாளர்களில் கதாநாயகன் வல்ல போட்டிருக்கு, வந்துருக்கதா கதாநாயகன் அண்ணன் எல்லாம் ஒரே அவங்க தான் ஒன்மேன் ஷோ. சிறந்த அந்த முன்மைக்கான் நடிச்சிருக்காங்க, நான் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினேன் உலக புகழ் பெற்ற என்னென்ன கிளம்பிட்டீங்களா, இல்லை என் பேச்சு கேட்டால் நிறைய கிளம்புவாங்க கிளம்பாதேன் போய் பார்த்தா. ஸ்ரீகாந்த் தேவா ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், ஒரு பாட்டு எழுத வாங்க அப்படின்னு. ஆரியா சூர்யான்னு படம், அந்த படத்துக்கு பாட்டு எழுத போனால் யார் பாட போடனா டி ராஜேந்தர் பண்ணார். ஆக என்ன எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாரையும் சரி பாடினாங்க பரவாயில்லையே, நம்ம பாட்டு எல்லாரையும் சரி பாடுறாங்களே, யாரா டான்ஸ் ஆட போகிறோன்னு முமேத்கான். அண்ணனை கேட்டேன் வெங்கடேன் அண்ணா, ஆனால் என்ன முமேத்கான் அருமையாக இருக்கார், பாட்டு கேட்டு போட்டுக்கூடாதான், அருமையான ஒரு அவங்க நம்ம திருச்சி மாவட்டம் தான் அவங்க, அந்த அவங்களுடைய நடனம் அருமையான, பாடலாசிரியர் தம்பி மோகன்ராஜ், இசையமைப்பாளர் ஆனந்த், இவங்களாம் வாழ்த்தணும், தயாரிப்பாளராக வாழ்த்த வர, ஏன்னா அவர் பெரிய 1,000,000,000 சம்பாதிக்கப்படுறார்.
அவர் நம்மளை வாழ்த்துவார். அவங்களாம் வந்து இன்றைக்கி வரலையா, அவங்களுடைய டெடிக்கேஷன் அந்த அர்ப்பணிப்பை பற்றி சொன்னார் வெங்கட் அவங்க. கிருஷ்ணா பாருங்க, இப்போ இருக்க ஆளுகளை பார்த்திங்களா, கிருஷ்ணன், கிருஷ்ணா, முரளி, எல்லாம் யார், பாலாஜி, இல்லை இல்லை துளசி, எல்லாம் வந்து ஏழு குண்டல் வாடா, அது துளசி, முரளி, எல்லாம் வந்து ஆயர்பாடி கண்ணன், கோபி, கோபி என் பேர் உண்மையான பேர் கண்ணன், இவர் கிருஷ்ணன், ஒரே ஒருத்தர், ஒரே ஒருத்தர் சரவணன், அதுலேயும் அபி, அதை இந்த வைணவ பெருமாள்கள், வைணவ பெருமாள்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் வாழ்த்துறேன். நம்ம யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்லுறது தான் நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன், என்னுடைய மாணவர்கள் அவ்வளோ அறிவாள், மிகப்பெரிய அறிவாளி, என்னோடய தனியார் காலி வேலை பார்க்கும்போது ஒருத்தர் தான், நியூட்டனின் மூன்றாம் விதி குறிப்பு வரைய ஒரு கோச்சிங் கட்டணம் வார்த்தையார், இதுதான் பாரு, பலருக்கு பல விதி, சிலருக்கு தூங்கும் போது விதி, சிலருக்கு தும்மும் போது விதி, சில பேருக்கு பயணத்திலே விதி, சில பேர் படுத்து தூங்கையிலே விதி, அதுபோல் ஏதோ ஒரு விதி நியூட்டனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதினா, எவ்வளவு அறிவா சிந்திக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி தண்டு பாளையம் இப்பதான் தலைப்புக்கே வந்திருக்கேங்கிறார் அண்ணன் விஜயமுருகன். அதாவது எது எவன் சிறந்த பாடலாசிரியர் கேட்டா நீங்க தான் சொல்லணும், யார் சிறந்த இசைப்படம், அண்ணன் எழுந்திரிச்சிட்டார், ஏன்னா இதுக்கு மேலே உட்காந்து அவன் இன்னும் இன்னொரு பேசுவான், ஏன்னா அவரு ரசிகர்னான், காலையில் போட்டு பேட்டி வாங்கி பட்டையை வீட்டார், என்ன சொன்னாலும் நான் போயிடணும் போயிட்டார். ஹீரோயின் அவர்களை யார் சிறந்த பாடலாசிரியர், யார் சிறந்த இசையமைப்பாளர், இங்கே பத்திரிகைகள் அறிவார்ந்த பத்திரிகையாளர்களால் தான் இன்றைக்கி இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு, எதுகை மூலகையால் இறங்குது, அதுக்கடுத்து பத்திரிகைகள் இறங்குது. யார் சிறந்த இசையமைப்பாளர்னாக்கா ஒரு 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 அரை மணி நேரத்தில் ஒரு ஒரு 20 டியூனாவது போடணும், ஒரு ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் 20 டியூன் மாறி மாறி போட்டுகிட்டே இருக்க, அவன் தான் உண்மையான இசையமைப்பாளர், அத்தனை பேர் வச்சு கொண்டு தான். யார் சிறந்த பாடலாசிரியர், இது அதெல்லாம் பாட்டெல்லாம் எழுதி ரொம்ப நல்லாச்சு, எவ்வளோ பாடலாசிரியர் தேமா புளிமா தெரியல சினிமாவில் பாடல் எழுதிதான். யார் சிறந்த பாடலாசிரியர்னா மூணே மூணு விஷயம் தான், நீங்கள் மியூசிக் ஒரு ஒரு டைரக்டர் உட்காராரு, ஒரு ப்ரொடியூசர் உட்காராருன்னா அந்த டியூன் கேட்டவனா பாடிக்கிட்டே போகணும், அந்த டியூன் போட்டிங்களே அதை அனுப்புங்கன்னா அவன் மாற்றிடணும் மியூசிக் டைரக்டர், எதுக்கு அவன் அந்த என்னவோ ஒரு டியூன் போட்டிங்கல்ல அப்படின்னா போச்சு, அந்த டியூனை பாடணும். அதை விட மிகப்பெரிய விஷயம், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஒரு பாட்டை பாடணும், அதுதான் சூப்பர் ஹிட். யார் சிறந்த அருமை, யார் சிறந்த இசை படம் சொல்லிட்டேன், யார் சிறந்த ஒரு பாடலாசிரியர்னா உடனே உடனே எழுதணும். இப்போ அந்த சுமன் அவங்க அம்மா அவங்க 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 ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், ரங்கநாத, அவன் மதர் நேம் ஜோதி, உடனே கூட எழுதுறதுக்கு கேட்டங்க, நீதியா நீதியா இருக்கிறாய், வெற்றி நிழலா இருக்கிறாய், படத்துக்கு நீதான் ஆதியா இருக்கிற, அருமையா இருக்கிற, ஜோதி பெற்ற சுடரா இருக்கிறாய், ரங்கராஜன் பெற்ற தங்கமே நீ வாழ்க, இதுதான் கவிதை. உடனே எழுதுறோம், நீ பாட உட்காந்து நான் நீ அங்க வந்து நிப்பாட்டுன்னு அர்த்தம். அது கூட தெரியுமா காலாச்சு பாத்தியா இருக்கேன், சில பேர் பாட்டு செல்வன் எனக்கு பாட்டு கொடுத்தாரு, அவர் அவர் தெரியும் 10 வருஷம் எழுதுறேன் செல்வன், போட்டால் தான் வருங்கிறான், போட்டால் வாந்தி தானே வரும், போட்டால் என்ன வரும், இந்த பாட்டு என்ன கொடுக்குறதுக்கு கேட்குறது, என் பேரெல்லாம் கேட்குறது, அதெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், போட்டால் என்ன வரும், வாங்கி தான் வரும். யார் சிறந்த பாடலாசிரியர்னா யாருமே இல்லை, உடனடியாக எழுத வேண்டும், வேகமாக எழுத வேண்டும், பல மாதிரிகள் எழுத வேண்டும், கவித்துவமாக எழுத வேண்டும், எளிமையாக எழுத வேண்டும். சிறந்த தேசிய விருது பத்திரிகையாளர்கள் ஒரு பணியாக வேண்டுகோள், தேசிய விருதுலாம் எப்படி கொடுக்கணும் தெரியுமா, எல்லா பழச்சு என்ன தேசிய விருது எப்படி கொடுக்கணும்னா, எல்லா கவிஞர்களையும் வர விருது உட்கார வச்சுக்கிட்டு, நம்ம தருண் கபி என்ன மாதிரி, மேடம் மாதிரி, வெங்கட் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும், அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு எந்த சொல்லப்படும் தெரியாது, டியூன் கொடுக்கணும், எல்லா இந்தியாவும் எல்லா பாடராசியும் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு தேசிய விருது கொடுத்தால்தான் தேசிய விருது. நன்றி, வணக்கம். வெங்கட் சார், யா
ஒரு படத்தை வந்து எழுதி தயாரித்து இயக்கி நடிச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அண்டு சாரி, நான் பார்க்கல, கண்டிப்பாக பார்ப்பேன். அண்டு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்து என்னோடய வணக்கம். அதில் விஜயமூர்த்தி நேர் வந்தோடனே ஒரு பிட்டை போட்டார், எல்லாத்தையும் ஒரு அடி அடிப்பார், இன்னும் ஒரு அடி அடிச்சிட்டாரு. இன்னும் நாங்களாம் அலையா விருந்தாளினே, கூப்பிடாட்டியே போயிடுவோம், கூப்பிட்டு வராமல் இருப்போமா? ஆனால் கூப்பிடலன்னா வரமாட்டோம், வர வேண்டிய இடத்துல மாப்பிள்ளையாக தானே வந்தாகணும். அதனால் மன்னிச்சுக்கணும் அதுக்கும் சொன்னதுக்கு. அண்டு ஹீரோயின் மேடம் பற்றி ஒரு விஷயப்ப தான் கேள்விப்பட்டேன், ஆக்சுவலாக மாநகர கவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் மேடம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க இருக்க ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். நான் பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிற அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன், நான் இன்றைக்கி வந்துட்டேன். பட் இப்போயும் மேடம் வந்து ஸ்டேஜ் இருக்கேன்னா பெரிய சந்தோஷமான விஷயம். அண்டு ட்ரெய்லர்ஸும் அந்த தண்டு பாளையன்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைட்டில் மாதிரி ரொம்ப கேஷ்வல் இருந்தது. பட் இப்போ தான் புவன் அண்ணன் அனுப்பிச்சாரு. ஸோ ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடத்திருக்காங்கன்னா, ரெண்டாவது நடிச்ச எல்லாருமே வந்து ஸ்டேஜ் பே ஆர்டிஸ்ட்னா அதுக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அண்டு தேங்க்யூ ஸோ மச். அண்டு பாருங்களேன், ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ அழகாக சேலை கட்டி பௌமியாக உட்காந்து இந்த மரியாதை ஏன் நம்ம ஊரில் நடிகைக்கிட்ட வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டாபிக் ஆயிடுச்சு, அபிசரணன் சர்ச்சை போயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. நான் என்ன சொன்னேனே தெரில, கால் மேலே கால் போட்டு ஸ்டேஜில் உட்காராதீங்கன்னு சொன்னது ஒரு தப்பான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம கல்ச்சர் என்ன, இங்கே வந்து நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க நடிகைகள் எல்லாருமே, நான் யாருமே தப்பாக சொல்லலை. ஆனால் வந்து அந்த மரியாதையும் கற்றுக்கலாமே. ஸ்டேஜில் உட்காடுறப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், ரெண்டாவது மணி மீரா முதன் வந்திருந்தாங்க இதே ஸ்டேஜ் இதே ஃபங்க்ஷனு, கால் மேலே கால் போட்டு உட்கார்றது அவங்களோட சாதாரண ஒரு விஷயமாக இருக்கலாம். பாக்யராஜ் சார் அந்த சைடு தினா சார் வந்து குனிஞ்சு அவங்க அவங்க தொடக்கிட்டு அந்த லெவலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட காலை கீழே போடணும் அந்த அம்மாவுக்கு தெரியல. அதை நான் ஒரு இதாக போட்டேன், உடனே பேசிட்டாங்க. பட் இங்கே வந்தோடனே என்னடா பேசாமல் பார்த்தா எல்லாம் காமனாக தான் உட்காந்துருக்கேன். தயவு செய்து அது ஒரு ஸ்டேஜ் ரெஸ்பெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது நினைக்கிறேன். அண்டு பாலாஜி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கண்ணா, தேங்க்யூ சார். இன்றைக்கி படம் முடித்தா கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணுறது நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அண்டு மீடியா பத்திரிகையாளர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்க மாதிரி தெரியுது, சந்தோஷம். பிகாஸ் நான் ரெகுலராக வரது கிடையாது, ஆனால் இப்போ ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் வந்தப்போ நிறைய பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்களாம் வெளியே வரவே முடியும். ஸோ இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு தொழில்னே கிடையாது, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வெளியே வரவே முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி படத்துக்கு எல்லோரும் வந்து இந்த ஸ்மால் பட்ஜெட் அங்கேருந்து வர பட்ஜெட் இல்லாமல் பெரிய படம் சின்ன படம்ன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஈக்குவலாக எல்லாருக்குமே வாசிச்சிருக்கீங்க. அப்புறம் சொற்கோ நான் கண்டிப்பாக சொல்லணும், அவர் என்ன அவசரத்தில் போனாரோ டக்கு சொன்னாலே வந்து அங்கே உட்காந்து லாக் ஒன்று வச்சிட்டாரு. அண்டு விஜயமுரளி அண்ணா வந்து அன்றைக்கி நான் ஒரு ஸ்டேஜ் உட்காந்துக்கப்போ சொல்கிறார், தயவுசெய்து அடுத்த சொக்கோவை பேச வைங்க அப்படின்னாரு. நான் என்னடா இவ்வளோ கம்பல் பண்ணேன்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்தாரு, அப்படி தட்டி எழுப்பி சிரிக்க வச்சிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல நண்பன் அல்லது வந்து ஒரு விஜயமுரளி மாதிரி ஒரு அண்ணனை வந்து சொக்கோ மாதிரி ஒரு அண்ணனை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. லேட்டாக வந்ததுனால என்ன பேசுறதுன்னே தெரியல. பட் இந்த தண்டு பாளையம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர்ஸ் அந்த ஹோல் டீம் வந்து சக்ஸஸ் ஆகணுன்றது வேண்டிட்டு விடைபெற நன்றி, வணக்கம், சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சாருக்கும் அப்புறம் வந்து வெளியிடுற பாலாஜி சாருக்கும் அப்புறம் வந்து என் மேலே எப்பயுமே அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்க எப்பயுமே நல்லா வரணும்னு நினைக்கிற அண்ணன் பெருந்துளசி பழனிவேல் அவர்களுக்கும் அப்புறம் விஜயமரி அண்ணனுக்கும் அப்புறம் வந்துட்டு அந்த தேனை எப்போ பார்த்தாலும் நக்கல் பண்ணிகிட்டு இருக்க தேவராஜனுக்கும் மற்றும் வயல்வான் ரங்கநாத அண்ணனுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் பெரிய வணக்கம் சீக்கிரம் தன்னை உழைய முடிச்சுக்கிற சொக்கு கவிஞர் அவர்களுக்கு. அதில் பிடிச்சது வந்து சீக்கிரம் நன்றி வணக்கம்னார்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி தண்டு உடம்பு சொன்னாங்க, அண்ணன் மதுரை செல்வன் தான் சொன்னாங்க இப்படி ஒரு படம்னா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் என்னதுன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட வந்து நட்புக்கு நான் முதல் அடிமை, நான் திமுருக்கும் அதிகாரத்துக்கும் அடிமை கிடையாது. நான் நட்புன்னா காலில் தொட்டு கும்பிடுவேன், அந்த அளவுக்கு ஒரு நட்புக்கு மரியாதை. வந்துருவோம் ஏதோ ஒன்று பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்த்தேன், நண்பர்களை பார்த்தேன். இப்போ வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப இந்த படம் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எப்படி திமிரு படத்தை ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து விஷால வச்சு படம் பண்ணுறப்ப சொன்னோம்,
பெரிய ஹிட்டுன்னு. அது காரணம் என்னென்னா ஸ்ரேயா ரெட்டி கேரக்டர், அது ஒரு இனிய மிரட்டி உலுக்கி எடுத்த ஒரு கேரக்டர். அதை விட இந்த படத்தில் இவங்களோட வாக்கிங்கு, அந்த லுக்கு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே உஸ்மன் ரங்கநாதனுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இந்த படம் வந்துட்டு நமக்கு வந்து 10 லாங்குவேஜ் பண்ணுறான்றாங்க. தமிழில் வந்து கருமேடுன்னு ஒரு படம் அதை சொல்லி அதனுடைய செகண்ட் பார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது இது பேர் சொல்லி தான், தண்டுவளம் சொல்லி இந்த படத்தோட பேரை சொல்லித்தான் அந்த படத்தை சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னொன்று வந்து கழுத்து இருக்கிறது இதாக இருக்கிறது எல்லாமே ஓகே, என்னென்னா தண்டு பாளையம் தண்டு பாளையம் தண்டு பாளையம். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். இன்னொன்று வந்து பேச்சுகளில் இது வந்து உண்மையிலே பூவொன்று புயலானது. இந்த மாதிரி படங்கள் வரிசையில் அவஜிந்த் ஐபிஎஸ் எப்படி எதிர்பார்க்காம ஒரு ஹிட் ஆகுமோ அந்த இதில் இந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தமிழில் எது எது இருந்துச்சோ, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நாயுடு குடும்பத்தார் எது எது இருந்துச்சோ அந்த ரியலிசம் வந்து இதில் இருக்குது. சினிமாட்டிக்கே இல்லை, இல்லை ஒரு லைவ் இருந்தது இந்த படத்தில். அந்த ட்ரெய்லரில் இவ்வளோ லைவ் இருக்குன்னா படம் உள்ளுக்கு பார்க்குறப்போ உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு உதாரணம் வந்து நம்ம வந்து தீரன் அதிகாரம் ஒன்று சினிமாட்டிக்காக பார்த்தோம். அதில் ஒரு யதார்த்தமாக பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க இந்த படத்தை எடுக்கலாம்னு நினச்ச ப்ரொடியூசருக்கும், இந்த கதையை வந்து முதல்ல இந்த கேரக்டர் நான் நடிப்பேன் நடிக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல ரொம்ப குழப்பம் வரும். அதை வந்து ஏற்று நடித்த சுமன் ரங்கநாத் மேடம் உங்களுக்கும், அதை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற பாலாஜி சாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸு. அப்புறம் வந்துட்டு அபி ரொம்ப நல்ல பையன், அந்த பையன் வந்து எனக்கு தெரியாது, யூடியூப்பில் தான் நான் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் வந்து அவருடைய தானே புயல் அந்த இதுன்னு எல்லா விஷயத்துலேயும் சத்தியமாக சொன்னால் அந்த பையன் வந்து ரீலில் ஹீரோவுக்கா இல்லை இருக்காப்புல இல்லையா எனக்கு தெரியாது, ரியலில் ஹீரோவாக தெரியுறாப்புல எனக்கு. மேலும் உன் தொண்டுகள் வாழ்த்துக்கள்ப்பா. அதே மாதிரி சொக்கன் சார் வந்து உண்மையிலேயே அடுத்தவங்கள ஒரு அக்கறை உள்ள ஒரு கவிஞர், அதனால் நான் சும்மா சொன்ன நக்கல் பண்ண கவிஞன். மேலும் மேலும் அவர் வந்து சிறந்த பாடல்கள்லாம் கொடுக்கணும். இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சு ஏதோ வந்தோம் பேசினோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இந்த படத்து மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை கரெக்டாக எழுதுனீங்கன்னா இந்த படம் பெரிய படமாகும். ஃப்ளாப்பான படங்களை பற்றி நம்ம பேசுகிறத காட்டிலையும் ஹிட்டாக போகிற படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் எழுதுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபால் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் புது பாட்டு, அப்புறம் லாஸ்ட் நான் ஆரம்பம் பண்ணேன். But enikku whenever I come to Chennai, enikku I get a very good feeling. I love it. I love the city. Enikku I love the people. I love the food. I love the culture. And my mom, mummy ku tamil romba nalla pesu. She knows how to speak tamil very well. Avanga tamil padikranga eludranga nalla pesranga. Nanu konja konja nalla pesre. I am okay. But மம்மி எப்போதும் பார்க்குறாங்க. ஷி சீஸ் ஆல் தமிழ் படம் எல்லாம் பார்க்குறாங்க, சீரியல்ஸ் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டேடி இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு, நீ சென்னையில் இருக்கியா, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு. ஐ சேட் ஐ ஃபீல் ஸோ குட், ஐ லவ் கம்மிங் ஹியர். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி படத்துக்கு நான் ஐ ஷுட் தேங்க் வெங்கட் சார், அவங்க ப்ரொடியூசர் வெங்கட் சார். அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுவீங்களான்னு கேட்டப்பறம் ஐ செட் யா அஃப்கோர்ஸ் ஐ வுட் லவ் டு டூ திஸ் ஃபிலிம். ஏன்னா இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அந்த ரோல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ கன்சிடர் மை செல்ஃப், நான் ஒரு வெர்சட்டைல் ஆக்ட்ரஸ்ன்னு ஐ கன்சிடர் மை செல்ஃப். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேறு வேறு ரோல்ஸ் வந்தால் ஐ கெட் வெரி எக்ஸைட்டட். எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு லாங்குவேஜ் ஒன்றும் பேரியர் இல்லை. It is only my character and my roles. எனக்கு அந்த மாதிரி இந்த கிளாமரஸாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி யூனோ யூ ஹவ் டு லுக் குட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ லவ் டூயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எனக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக நீங்கள் கொடுக்குறீங்க ரோல்ஸ், அது எனக்கு மோர் எக்ஸைட்டட் ஐ கெட். ஸோ அதுக்கு ஐ ஹவ் டு தேங்க் வெங்கட் சார். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்காது இந்த மாதிரி ஐ கேன் ஐ திங்க் திஸ் ஆக்ட்ரஸ் கேன் டூ திஸ் பிக்சர் அந்த எல்லாருக்குமே அந்த விஷன் இருக்காது. ஒரு ஒரு வாட்டி நீங்கள்
கிளாமர் ரோல்ஸ் பண்ண அதே ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அப்புறம் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட், யூ ஹாவ் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் மைண்ட் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் கே நான் இது பண்ண முடியும்னு யூனோ. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நான் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன், ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் ரொம்ப கிளாமரஸ் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஹிந்தியில், அப்புறம் யூனோ தமிழ் தெலுங்குனால் தேர் வாஸ் ஆல் வெரி கிளாமரஸ் ரோல்ஸ். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் நான் ரெஃப்யூஸ் பண்ணேன் பிக்சர்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கு ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன் நான். அண்ட் ஒரு சித்தலிங்கம்னு ஒரு கன்னடா பிக்சர் வந்தது, அது ரொம்ப வேறு மாதிரி ரோல், ஒரு கவர்மெண்ட் டீச்சர் மாதிரி ரோல் இருந்தது. அதுக்கு ஐ வான் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஆல்சோ. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ லவ் மை ஜாப், ஐ லவ் மை ஒர்க். எனக்கு ஃபிலிம்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஆக்டிங். பட் டு டூ த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஐ வாண்ட் டு டூ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இட் இஸ் வெரி சேலஞ்சிங் பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ வெங்கட் சார் அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஃபிலிம் பிகாஸ் ஒன், ஐ ஹேட் டு சேஞ்ச் மை லுக், ஐ ஹேட் டு சேஞ்ச் மை வாக் டாக் எவ்ரி திங். அண்ட் ஐ லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் இன் பாவகாடா அந்த ஷூட்டிங்ல எல்லாம் யூ ஷூட்டிங் இன் ஹாட் சன் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சன், அங்கே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு இட்ஸ் ஓன்லி ராக் அண்ட் ஸ்டோன், அப்புறம் முள். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஈவன் வாக். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரடிக்டபிள் வெதர், அங்கே சடனாக ஒரு ஸ்டாம் வந்துடும், யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஒன் டே ஒரு ஸ்டாம் வேறே வந்தது, ரொம்ப பேருக்கு அடி வேறே ஆயிடுச்சு, ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் காட் ஹர்ட். ஸோ இட் வாஸ் வெரி அன்பிரடிக்டபிள். பட் நாங்களெல்லாம் ஒரு டீம் ஒர்க், ஆஸ் அ டீம் வி ஒர்க். அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களே, அவங்களெல்லாம் இல்லைன்னா அந்த படம் கம்ப்ளீட் இல்லை. ஆல் த ஆர்டிஸ்ட் இன் திஸ் ஃபில்ம் அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஃபார் ஆல்மோஸ்ட் 6-7 மந்த்ஸ். அவங்களெல்லாம் அந்த மாதிரி முடி விட்டுட்டு தாடி விட்டுட்டு அந்த ஒரு அன்கெப்ட் லுக் மாதிரி, தே காட் தட் லுக், ரியல் லுக். ஸோ அவங்களெல்லாம் தேர் ஆல் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ வுட் சே தட் பிகாஸ் ஆஃப் தெம் ஆல்சோ த ஃபில்ம் இஸ் ஸோ குட். அண்ட் அஃப்கோர்ஸ் த டிரெக்டர் and music is very nice, romba nalla irukku music. So I have to thank of course sir Venkat sir first for giving me this opportunity and the whole team for the movie. And enak romba khushi inge la vandu na ungalkitta la I'm able to talk now and be around you all. I'm very happy and inge release pandranga na I'm very happy. So looking forward, thank you. Na nariya english la pesne but tamilu varu, I'm still get used to it. Thank you very much.